கருணை மிகுந்த கண்களால் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கணப் பாக்களால் ஆன புதிய இராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன். செல்வராமாயணம் என்னும் இந்த புதிய இராமாயண காவிய தொடரை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் 400வது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 401வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம், அயோத்தி பருவம், தயரதன் காலம். நன்மை என்னும் விருந்து வந்து நிறைந்தது போல் அன்பு கொண்ட மக்கள் யாவரும் அரண்மனையின் வாயில் முன்பு வந்து திரண்டுள்ளனர் என சுமந்திரன் தயரத மன்னனுக்கு உரைத்தார். பாடல் எண் 401. அன்பதுவே மிகுந்ததனால் ஆவர் உள்ளம் திரண்டதனால் இன்ப விழா காண்பதற்கே எழுந்த மக்கள் பறந்ததனால் மென்கதிர்வான் திறவாதும் மென்காலை பிறந்ததனால் நன்மை என்னும் விருந்தினைப் போல் நாட்டு மக்கள் நிறைந்தனரே. இதுவே அந்த 401வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அன்பதுவே மிகுந்ததனால் ஆவல் உள்ளம் திரண்டதனால் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம், தயரத மன்னனிடம் அவனது உத்தரவினை கேட்பதற்காக காத்திருந்த அமைச்சன் சுமந்திரன் அம்மன்னன் அறியும் வண்ணமாக தான் அங்கே சென்ற நோக்கத்தினை எடுத்துரைத்தான். கடல்கள் யாவும் ஒன்றிணைந்து ஏற்படும் பெருநீர் பெருக்கினை போல் மக்கள் வெள்ளம் அரண்மனையின் முன்னர் குவிந்த வண்ணமாயிருந்த நிகழ்வினை குறிப்பிட்ட அவன், அந்த மக்கள் யாவரும் ராமன் மேல் தம்முடைய உள்ளம் முழுவதுமாய் மிகுந்த அன்பினையே கொண்டிருந்த காரணத்தாலும் அந்த அன்பின் மிகுதியானது ஏற்படுத்திய எல்லையில்லாத ஆவலானது உள்ளம் எங்கும் திரண்டு ராமனது பட்டம் சூட்டு விழாவினை உறுதியாக தமது கண்களால் கண்டு தமது உள்ளத்தின் ஆவலை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று அவர்களின் உள்ளம் எங்கும் பெருக்கெடுக்கும் ஆவலை திரண்டு எழுந்ததனாலும் இன்ப விழா காண்பதற்கு எழுந்த மக்கள் பறந்ததனால் ராமனுக்கு நடக்கும் பட்டம் சூட்டு விழாவானது ராமன் மேல் அன்பு கொண்ட மக்கள் யாவரும் பங்கு பெறும் விழா என்பதனாலும் அந்த விழாவினால் அவர்களின் உள்ளம் யாவும் மகிழ்ச்சியடையும் என்பதனாலும் அனைவருக்கும் அது இன்ப விழாவாகவே திகழும் என்பதனாலும் அவ்விழாவினை காண்பதற்காக அந்த அதிகாலை வேளையிலேயே எழுந்து வருகை செய்திருக்கும் மக்கள் கூட்டம் நிறைந்து பறந்து காணப்படுவதாலும் மென்கதிர்வான் திறவாதும் மென்காலை பிறந்ததனால் மென்மையான ஒளியை வானில் இருந்து வீசும் காலை கதிரவனின் ஒளியானது வானை திறந்து முற்றிலும் வெளியேறாதிருந்த அந்த சூழ்நிலையிலும் கூட மென்மையான காலை பிறந்து தோன்றும் காட்சியே காணப்படும் மிகுந்த அதிகாலை சூழலிலும் கூட நன்மை என்னும் விருந்தினைப் போல் நாட்டு மக்கள் நிறைந்தனரே. அரண்மனையின் முன்னே நன்மை என்கிற விருந்து என்னும் விருந்தினர் கூட்டம் வந்து குவிந்து நிறைதலைப் போல் நாட்டில் உள்ள மக்கள் யாவரும் வந்து அங்கே குவிந்துள்ளனர் என்பதனால் மன்னரே, விரைந்து அடுத்து செய்ய வேண்டிய பணிக்காக தங்களது உத்தரவினை எமக்கு இடுவீராக என்றான் அமைச்சன் சுமந்திரன். இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 402வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணம் என்னும் இந்த புதிய இராமாயண காவிய தொடருக்கு உங்களது அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.